ఆది పరాశక్తి అఖిలాండ కోడి బ్రహ్మాండ రాయహి భక్త వరదాయిని ముక్తి ప్రదాయిని இத்தனை காலத்திற்கு பிறகு இன்றாவது இந்த பிரம்மராட்சச ரூபத்திலிருந்து எனக்கு விமோச்சனம் அளித்தாயே தாயே உன் திவ்ய மங்கள ரூப தர்சனத்தை பார்த்ததில் என் ஜென்மம் புனிதமாகிவிட்டதம்மா தன்யனானேன் தாயே மகாபாக்கியம் சுவாமி இந்த பிரம்மராட்சசன் நான் தானப்பா பயப்படாதேப்பா நான் ஒரு காலத்தில் சிவானந்த முனிவர் உலக நன்மைக்கு பயன்படுத்த வேண்டிய வித்தைகளை அயோக்கியர்களுக்கும் துன்மார்க்கர்களுக்கும் கற்பித்த தவறுக்காக நான் பிரம்மராட்சசனாக இருந்தேன் உன் மூலமாக அந்த பிரம்மராம்பிகா தாயின் கடாட்சம் கிடைத்து எனக்கு அந்த பிரம்மராட்சச ரூபத்திலிருந்து விமோச்சனமும் கிடைத்ததையா என் சுயரூபமும் எனக்கு வந்தது உன் மூலமா என் பொண்ணு பிடிச்சிருந்த ராட்சசன் தொலைஞ்சு போயிட்டாப்பா சங்கரா அந்த பிரம்மராம்பிகா தாய் கிருபைக்கு பாத்திரமான நீ உண்மையிலேயே கொடுத்து வைத்தவனப்பா எங்க ராதாவுக்கு தகுந்த மாப்பிள நீதான் என் பொண்ண கல்யாணம் பண்ணிக்கப்பா கல்யாணமா ராதாவுக்கு எனக்கும் கல்யாணமா இதோட ஆனந்தம் எனக்கு வேற என்ன வேணும் கல்யாணம் என் வாழ்க்கையினுடைய குறிக்கோள் அந்த பிரம்மராம்பிகா தாயோட கிருபையினாலே ராதா எனக்கு பொண்டாட்டியா கிடைச்சிட்டா பிரம்மராம்பிகா தாய்க்கு பிரம்மராம்பிகா தாய் கொஞ்சம் எங்க அண்ணன் பையன் சுசிலா ஏப்பா உன் பேரு என்ன என் பேரு கிருஷ்ணா அம்மா அம்மா சித்தப்பா வந்துட்டாரு சுரேஷ் யாருது எங்க பெரியத்த பொண்ணு சுசிலா அண்ணே ஓஹோ அந்த பெரிய மனுஷோட பொண்ணா அம்மா 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 தங்கச்சி பிரசவத்துக்காக பரமக்குடி போயிருக்காங்க தம்பி உங்க அம்மா இப்ப அதுக்கு வரமாட்டாங்க அண்ணே அத்தை செத்து போயிட்டாங்க அவங்க ஆத்மசாந்திக்காக அவங்களுக்கு கொடுத்த வார்த்தைக்காகத்தான் நீ இந்த தர்தம் பிடிச்சவள கல்யாணம் பண்ணிட்டு வந்த வரோ என்ன பேசுற நீ பேச இல்லைங்க இது என் மனசுக்குள்ள எரியற நெருப்பு நீ ஒரே ஒரு தங்கச்சிய சுரேஷுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா சொத்துக்கு சொத்து வரும் எல்லாரும் ஒரே வீட்டுல சந்தோஷமா இருக்கலாம்னு எவ்வளவோ கனவு கண்ட இப்படி செஞ்சு உங்க தம்பி நீ கனவெல்லாம் நாசமாக்கிட்டானே எங்கேயோ இருக்க வேண்டியவன் இப்படி பாயாம போயிட்டானே அதுக்காக நீங்க கவலைப்படாதீங்க அண்ணி ஆமாமா தலைவிதிப்படிதான் எல்லாம் நடக்கும் நடந்ததெல்லாம் மறந்துட்டு எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க அண்ணி வந்துட்டாங்க ஆசீர்வாதம் நிஜமாவே நான் துரதிருஷ்டசாலி மாமா என்னால நீங்க அக்காவோட கோபத்துக்கு ஆளாயிட்டீங்க தேவையே இல்லாத பேச்சல கேக்குறீங்க சுசிலா கவலைப்படாதம்மா கடைசி வரைக்கும் உன்னை காப்பாத்துறேன்னு அத்தைக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன் எத்தனை கஷ்டம் வந்தாலும் அந்த வார்த்தையை நான் நிறைவேற்றுவேன் கண்டிப்பா நிறைவேற்றுவம்மா சுசிலா கொஞ்சம் இது போதும் நீ இவளே பாத்துட்டு இருந்தா வயத்துக்கு சோறு எங்க இருந்து வரும் இவ்வளவு நாளா சொந்த மச்சினேங்கிற பாசத்துல நீ எந்த வேலை செய்யாம இருந்தாலும் உனக்கு வேலை வேலைக்கு வடிச்சு கொட்டின நீதான் புத்தி இல்லாம போய் இந்த கதி இல்லாதவளை ஏத்துட்டு வந்து நிக்கிறிய இனிமே நீங்க ரெண்டு பேரும் வேலை செஞ்சாதான் உங்களுக்கு சோறு நீ கொள்ளையில போய் வேலை போயிட்டு அடியே நீ போய் தொட்டிக்கு தண்ணி ஊத்துரி தம்பி நீரா நான் விட்டுறேன் வேண்டாம் பரவாயில்ல நானே விட்டுறேன் கையெல்லாம் இப்படி புண்ணா போச்சேடா பொண்ணா பணம் அவனு குறைஞ்சு போயிடாது நீங்க உள்ள வாங்க இவ பொம்பளை இல்லடா பிரம்ம ராட்சசி உங்க தம்பி தான் அப்படி மாத்திட்டான் பிரம்ம ராட்சசியாம் பிரம்ம ராட்சசி உள்ள வாங்க உங்களுக்கு இந்தாங்க சோறு பழேஸ்வராணி உங்களுக்கு கொதிக்க கொதிக்க வடிச்சு கொட்டுறதுக்கு இந்த வீட்டுல வேலைக்காரங்க யாரும் இல்ல இஷ்டமா இருந்தா தின்னுங்க இல்லன்னா கொண்டு போய் கொட்டுங்க
சித்தி, இது முந்தா நாள் சாதம் நாய்க்கு போட கூட திங்காது. அதை கொண்டு வந்து உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. எங்க அம்மா ராட்சசி. மாமா, இந்த கஷ்டத்துல எத்தனை நாள் இப்படியே வாழறது? பேசாம கஷ்டத்தை குடிச்சிட்டு செத்து போயிட்டோம்னா நம்மால யாருக்கு எந்த கஷ்டமும் வராது மாமா, வரவே வராது. பைத்தியம், செத்து போய் என்னத்த சாதிக்க போறோம்? அவங்க மனுஷங்களை விட மானத்தை விட பணத்துக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. அதனால அந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக நான் இப்பவே பட்டணத்துக்கு புறப்படுறேன். மாமா, என்ன இங்க தனியாவ விட்டுட்டு போறீங்க? வேண்டாம் மாமா. ரெண்டு மூணு நாள்ல அம்மா வந்துடுவாங்கல்ல? அது வரைக்கும் நான் உங்க பக்கத்துல இருக்க சித்தி. சித்தப்பா அனுப்பிங்க. கிருஷ்ணா, சித்தப்பா பட்டணத்துல நீங்க கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு நிறைய பணம் சம்பாதிக்கணும், லட்ச லட்சமா பணம் சம்பாதிக்கணும். அந்த பணத்தை எல்லாம் கொண்டு வந்து அம்மா மனசுல வீசி எறியணும். சரி கிருஷ்ணா. ஆமா சித்தப்பா, அப்பதான் அம்மாவுக்கு நிஜமாவே புத்தி வரும். சீக்கிரம் புறப்படுங்க சித்தப்பா. சரிப்பா. தாயே, நான் வரட்டுமா? சுசிலா, ஜாக்கிரதை சித்தப்பா. தாயே விரும்புறாங்க, எங்க மாமா நல்லபடியா திரும்பி வர நீதான் ஆளு புரியிடும். எங்கேயாவது போயே சாவு. இனிமே இந்த வீட்டுல நீ இருக்கவே கூடாது.